எல்லாருக்கும் வணக்கம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வீடியோ பதிவேற்றம் பண்ணுறது கிடையாது. அப்படி ஒரு எண்ணம் எனக்கு துளி கூட கிடையாது. இது ஒரு வகையான படிப்பினை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் கற்றுக்கொள்கிறோம். அதுபோல் சோஷியல் மீடியா அப்படிங்கிறதும் ஒரு வகையான பாடம் தான். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது படித்து தெரிந்து கொள்வதற்கு. எடிட்டிங்காக இருக்கட்டும், வீடியோ போஸ்டிங்காக இருக்கட்டும், எப்படி சொல்கிறது, சோஷியல் மீடியா ஆப்டிமைசேஷன்னு சொல்லுவாங்க, SEO, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன்னு சொல்லுவாங்க, அது வந்து SEO அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு வகையான பாடம். இது வந்து பிள்ளைங்களுக்கு நாங்கள் கிளாஸஸில் எடுப்போம். SEO பற்றி சொல்லிக் கொடுப்போம். இதெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் டெக்னாலஜி, சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் டெக்னாலஜின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கும், நானும் படிச்சிருக்கேன், அதை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் கற்றுட்ருக்கேன். அப்படிங்கிறனால என்னோடய டைமை வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. எந்தெந்த டைமில் எனக்கு வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கிடைக்குதோ, இல்லை வீக்கெண்டில் நான் ரொம்ப போரிங்காக ஃபீல் பண்ணுறேன், டல்லா அப்படியே பொழுதுக்கு உட்காந்துருக்கேன், சரி கொஞ்சம் நம்மளை நாமே ரெஃப்ரெஷிங்காக வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணி ஒரு நீட்டாக வந்து நம்மளை நாமே வீடியோஸ் எடுத்து அதை பார்க்கும்போது இட் கிவ்ஸ் அ குட் பாசிட்டிவ் எனர்ஜி. அதுதான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள் கிடைக்குது. அதே மாதிரி நாம் எந்த ஒரு வேலை செய்யும் பொழுதும் அந்த வேலைக்கான பலன் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கும்போது நம்ம ஆரோக்கியமான பாதையில் போகிறோன்னு அர்த்தம். அது மாதிரி நானும் ஒரு ஆரோக்கியமான பாதையில் போகிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் போடக்கூடிய இந்த வீடியோஸ் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா, வியூஸ் போகுது, நிறைய ஆடியன்ஸ் கிடைக்கிறாங்க, நிறைய மக்களுக்கு அறிமுகம் ஆகிற மாதிரியாக இருக்குது. அது இல்லாமல் டெஃபினட்டாக இது ஒரு நாள் எனக்கு நல்ல இன்கம்மை கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சரியான பாதையில் போயிட்டுருக்கனால இது சரியான ஒரு வழி தான் நான் பண்ணுறது. இதில் வந்து நான் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவோ யாரையும் மயக்கிறதுக்காகவோ நான் வீடியோ பண்ணல. அதே மாதிரி ஒருத்தர் என்ன போட்டிருந்தாரு கமெண்ட் அப்படின்னா, மருதாணி வச்சிருக்கேன்னு ஆட்டி ஆட்டி காட்டி பேசுறியா அப்படின்னா, நல்ல வேலை நான் வந்து அதிகமாக நகைகள் போடுறது கிடையாது, இல்லைன்னா நகையை காட்டுறியா அப்படின்னு கூட கமெண்ட் வரும்னு நினைக்கிறேன். மருதாணி வைக்கிறனால வந்து கையை ஆட்டி பேசுறது கிடையாது. ஒரு விஷயத்த வந்து ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அவங்களுடைய ஐ கான்டாக்ட் அண்டு அவங்களுடைய அட்டென்ஷன் வந்து நம்ம மேலே இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் அண்ட் ஐ கான்டாக்ட் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ப்ளசண்ட்டாக இருக்கணும். அது வந்து அவங்கள கவனிக்க வைக்கக்கூடியதாக இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வந்து கெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கெஸ்டர்ஸ் அண்ட் போஸ்டர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி நம்ம ஒரு பதிவை நம்ம கொடுக்கும் பொழுது நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது ஓரளவுக்கு ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். அப்படி இல்லாமல் இப்போ நான் என்ன பேசுகிறேன்னா, நீங்கள் வந்து நான் பேசுகிறத கேட்குறீங்க இப்படின்னு எந்த ஒரு அசைவுமே இல்லாமல், ஒரு கெஸ்டர்ஸோ போஸ்டர்ஸோ இல்லாமல், கண்கள்லேயோ கைகள்லேயோ முகமைப்புலேயோ எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அப்படியே மரமாட்டம் நின்று பேசுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பார்க்குறவங்களுக்கு விருப்பம் கொடுக்காது. ஸோ அதனால இதெல்லாம் வந்துட்டு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுன்னு கிளாஸஸில் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை தான் நான் வந்து செயல்படுத்துகிறேனே தவிர இதில் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவோ கிடையாது, என்கிட்ட இருக்கிறத விளம்பரப்படுத்துறதுக்காக கிடையாது, நான் யார் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் நான் பதிவு பண்ணுறது கிடையாது. இதில் நிறைய பேருக்கு என்னென்னா என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. பரவாயில்ல, சி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லைஃப் இருக்கும். நான் வந்து ஒரு சாதாரணமாக தான் இருக்கேன். எனக்கு வந்து நான் என்ன படிச்சிருக்கேன், எங்கே வேலை பார்க்குறேன், எல்லாத்தையும் தம்பட்டம் படிக்கணும், எல்லா விஷயங்களையும் சொல்லணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அந்த இடம் அழகாக இருந்ததுன்னா சரி இந்த இடத்துல ஒரு சின்ன கிளிப்பிங் எடுக்கலாமே அப்படின்ற ஆஸ்பெக்டில் தான் நான் பண்ணுறேனே தவிர மற்றபடி என்னுடைய தற்பெருமைக்காக நான் எதுவுமே பண்ணுறது கிடையாது. வேறு வழி கிடையாது. இப்போ இங்கே வந்து என்னோட இந்த காரில் உட்காந்து நான் எடுக்கும்போது யாரும் என்னை நோட்டீஸ் பண்ணலை. ஸோ நான் எடுக்கிறேன். இல்லை சில இடங்களில் போயிட்டுருக்கேன் வந்துட்டுருக்கேன்னா ஜஸ்ட் ரேண்டமாக ஒரு கிளிக் நான் அப்படி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். அது அப்படின்னு ஈவன் நான் வந்து ஒரு மாதம் முன்னாடி எடுத்த வீடியோஸ் தான் நான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு டைம் கிடையாது. அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாளோ ரெண்டு நாள் எனக்கு டைம் கிடைச்சிச்சு. அந்த நாளில் ட்ரெஸ், அந்த எல்லோ ட்ரெஸ் அப்புறம் வேறு ட்ரெஸ்லலாம் நான் எடுத்த வீடியோஸை தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த ஆரோக்கியமான ஒரு வழியில் நான் செயல்படுத்துகிறேன். சும்மாவே உட்காந்து துருப்பிடிச்சு தேஞ்சு போகிறத விட ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே புதுமையாக ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் நகர்ந்து போகிறது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ புரிஞ்சது அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுங்கள், புரியலை அப்படின்னா கடந்து செல்லுங்கள், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இதுக்காக உட்காந்துட்டு ரொம்பலாம் என்னை வந்து யோசிக்க வேண்டாம், இது பண்ணுறேனா அது பண்ணுறேனான்ட்டு. நேற்று கூட ஒருத்தர் அப்படி தான், சம்மந்தமே இல்லாமல்
நான் பண்ற வீடியோஸ்க்கு வந்து ஏதோ ஒரு மீனிங் இருக்கும், ஒரு மீனிங்கும் கிடையாது. அந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருக்கும், அந்த டயத்துக்கு அதை கேட்டிருப்பேன், அதை நான் தேடிட்டு இருக்கும்போது அந்த பாட்டு வந்திருக்கும். அந்த பாட்டுக்கு சரி நம்மளும் ஒரு ஹீரோயின் மாதிரி ஒரு லிப்சிங் பண்ணுவோமே அப்படின்னு லிப்சிங் பண்றேன். சில இடங்கள்ல அது அழகா இருக்கும், சில இடங்கள்ல அது நல்லா இருக்காது, அவ்வளவுதானே தவிர இதுல வந்து திங்க் டு டேக் இட் சீரியஸ் இன் டு யுவர் மைண்ட் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ஹாப்பியாக இருக்கணும் அவ்வளோதான். நான் என் வழியில் போயிட்டுருக்கேன், நீங்கள் உங்கள் வழியில் போங்க, பிடிச்சா அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க, இல்லை அப்படின்னா கடந்து செல்லுங்கள். எந்த ஒரு குறையும் கிடையாது, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. மறுபடியும் வேறு வீடியோவில் சந்திக்கலாமாட்டாடா.